வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் குறித்து நிறைய தீர்ப்புகள் போட்டிருக்கோம். ஒரு உயிலை வந்து எப்படி நிரூபிக்கணும், உயிலில் கண்ட சாட்சிகள் இறந்து போனால் அந்த சாட்சிகளின் கையெழுத்தை நன்கு அறிந்த நபர்களை வந்து எப்படி விசாரிக்கணும், அதற்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவை, என்னென்ன ஆவணங்களை நாம் கோர்ட்டில் டாக்குமெண்ட்டாக தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தீர்ப்பில் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து பார்க்க நேர்ந்தது. இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயிலை எழுதி வைத்தவருக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஒரு மூன்றாம் நபர், அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உயிலை வந்து க்வெஸ்சன் பண்ண முடியுமா, அந்த உயிலை வந்து கட்டாயமாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து இந்த வழக்கில் மிக அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வழக்கினுடைய சுருக்கத்துக்குள்ளே நேரடியாக போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 26/4/2016 வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்னென்னா, இந்த வழக்கில் கண்ட வாதி பேர் வந்து ராமச்சந்திரப்பா, பிரதிவாதி பேர் பாக்கியம்மா. இந்த வழக்கில் கண்ட சொத்து வந்து மொத்தம் 1 ஏக்கர் 17 சென்ட். இது சர்வே நம்பர் 23 இருக்குது. இந்த சொத்து ஆதியில் யாருக்கு பாத்தியப்பட்டதுன்னா, பெத்தப்பையா அப்படிங்கிறவருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இந்த சொத்து பாத்தியப்பட்டது. இந்த 1 ஏக்கர் 17 சென்டில் கண்ட 29.5 சென்ட் நிலத்தை பெத்தப்பையா கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் சேர்ந்து இந்த பிரதிவாதிக்கு 1976 கிரயம் கொடுத்துட்றாங்க. அதன் பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெத்தப்பையா கவுண்டருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இடையே வாய்மொழி பாகப்பிரிவினை கிடைக்குது. அதில் பெத்தப்பையா கவுண்டருக்கு கிடைத்த பாகத்தில் 1 7 சென்ட் நிலத்தை 1981 இந்த பிரதிவாதிக்கு பெத்தப்பையா கிரயம் கொடுக்குறார். அதாவது மொத்த சொத்து வந்து 1 ஏக்கர் 17 சென்ட். இதில் பெத்தப்பையாவும் அவருடைய சகோதரர்களும் சேர்ந்து 29.5 சென்ட் நிலத்தை 1976 பிரதிவாதியான பாக்கியம்மாவுக்கு கிரயம் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு பெத்தப்பையாவும் அவருடைய சகோதரர்களும் வாய்மொழியாக பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டு தாங்க. அதில் மீத சொத்துக்கள் எல்லாமே பெத்தப்பையாவுக்கு ஒதுக்கப்படுது. அப்படி ஒதுக்கப்பட்ட பிறகு 1 7 சென்ட் நிலத்தை 1981 இதே பாக்கியம்மாளுக்கு கிரயம் கொடுத்துட்றாரு. ஆக மொத்தத்தில் 1 ஏக்கர் 17 சென்டில் இந்த பாக்கியம்மா வந்து 36.5 சென்ட் நிலத்தை கிரயம் வாங்கியிருக்கிறாங்க. மீதி வந்து 80 சென்ட் இருக்குது. அந்த 80 சென்டை பெத்தப்பையா தன்னுடைய அனுபவத்தில் வச்சு அனுஷ்டு வர்றாரு. அப்படி அனுஷ்டு வந்த சூழ்நிலையில் 15/10/1985 தனது ஒரே மகனான ராமச்சந்திரப்பாவுக்கு ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை அவர் எழுதி வைக்கிறார். அந்த உயிலை எழுதி வச்சதுக்கப்புறம் அவர் 25/11/1986 இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்த பிறகு உயில் ஊர்ஜிதத்திற்கு வந்து இந்த ராமச்சந்திரப்பா அந்த 1 ஏக்கர் 17 சென்டில் இந்த பிரதிவாதிக்கு கிரயம் கொடுத்தது போக மீதி 80 சென்டுக்கு தாம் பெருக்கு பட்டாவை மாற்றி அவர் அனுஷ்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அந்த பிரதிவாதியான பாக்கியம்மா வந்து மீதி 80 சென்டையும் கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இவருடைய அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க. இவரை வெளியே தூக்கி போட பார்க்குறாங்க. உடனடியாக இந்த ராமச்சந்திரப்பா என்ன செய்கிறாருன்னா, உரிமையில் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சர்வே நம்பர் 23 கண்ட 80 சென்ட் நிலம் எனக்கு பாத்தியப்பட்டது. எங்கள் அப்பா என் பேருக்கு ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி உயிரை எழுதி வச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் உயில் ஊர்ஜிதத்திற்கு வந்து நான் தாவா சொத்துக்கு என் பேருக்கு பட்டா பெற்று நான் அனுஷ்டு வர்றேன். இந்த பிரதிவாதிக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற காலத்திலையும் அவர் சகோதரர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலையும் வந்து 36.5 சென்டாக கிரயம் கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 1 ஏக்கர் 17 சென்டில் 36.5 சென்டு தான் இந்த பிரதிவாதியான பாக்கியமாக பாத்தியப்பட்டது. மீதி சொத்து வந்து முழுவதும் எனக்கு பாத்தியப்பட்டது. அதனால் சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும், என் அனுபவத்துக்கு வந்து இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேச போடுறார். இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதி பாக்கியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உயில் போலியானது, உயில் வந்து மோசடியாக தயார் பண்ணியிருக்கிறாங்க.
பெத்தப்பையாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இடையே வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு இந்த வழக்கில் கண்ட வாதியான ராமச்சந்திரப்பாவுக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையே வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது. நான் 36 ஏக்கால் செண்டை வாங்கியிருந்தாலும் கூட பெத்தப்பையா அவர் உயிரோடு இருக்கும்போது முழு சொத்தையும் என்னுடைய அனுபவத்தில் விட்டுட்டு போயிட்டார். இந்த புலையன் 23 கண்ட 1 ஏக்கர் 17 செண்டும் என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. நான் நீண்ட காலமாக அனுஷ்டிட்டு வர்றேன். அதனால் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து பொய்யான வழக்கு. அவர் உரிமை கோரி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த உயிலும் ஃபேக்கானது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இருதரப்புலேயும் விசாரணை நடக்குது. கிட்டத்தட்ட 7 இஷ்யூஸை கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணவுடனே இந்த வழக்கில் முக்கியமாக விசாரணை நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உயிலில் ஒரு டவுட் இருந்தாலும் கூட, உயிலில் சந்தேகம் இருந்தாலும் கூட, ராமச்சந்திரப்பாவுக்கு நெருங்கிய உறவினர் பாக்கியமாக கிடையாது. அதே போல் ராமச்சந்திரப்பாவின் குடும்பத்திற்கும் அவர் உறவினர் கிடையாது, நெருக்கமானவர் கிடையாது, எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி. அப்படி மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த பெத்தப்பா எழுதி வச்சிருக்கிற உயில் குறித்து ஒரு கேள்வி எழுப்பதுக்கு தகுதி இல்லை. அதனால் உயிலை குறித்து கேள்வியே எழுப்ப முடியாது. அதுக்கான ரைட்ஸ் வந்து பாக்கியம்மாளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறாங்க. அதனை எதிர்த்து பாக்கியம்மா ஃபஸ்ட் அப்பீல் போகிறாங்க. ஃபஸ்ட் அப்பீல் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுது. அதனை எதிர்த்து பாக்கியம்மாள் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு வர்றாங்க. இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு உயிலை எழுதி வைத்தவருக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத, தொடர்பும் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டியான பாக்கியம்மாள் அந்த உயில் குறித்து ஒரு க்வெஸ்சன் எழுப்ப முடியுமா? அந்த உயிலை வந்து சாட்சிய சட்டம் பிரிவு 68 கீழ் கட்டாயமாக நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்க முடியுமா அப்படிங்கிறத தான் பிரதானமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நீதியரசர் வந்து இந்த வழக்கில் 2 தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார். 2001 வள்ளியம்மாள் வெர்சஸ் ஆறுமுக கவுண்டர் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும், 2002 கணேசன் வெர்சஸ் குப்புசாமி அப்படிங்கிற வழக்கிலையும் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு உயில் எழுதி வைத்தவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத, அந்த உயிலை எழுதி வைத்தவரின் குடும்பத்தினருக்கு உறவினர் அல்லாத, எந்த வகையான இரத்த பந்தமும் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்க குடும்பத்துக்குள்ளே எழுதி வைக்கிற ஒரு உயில் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது. இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 படி கட்டாயமாக அந்த உயிலை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்க முடியாது. இந்த வழக்கில் கண்ட ராமச்சந்திரப்பாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எவ்வகையிலையும் இந்த பிரதிவாதி வந்து சம்பந்தமில்லாத நபர். இந்த சம்பந்தமில்லாத நபரானவர் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு மூன்றாவது நபர். இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெத்தப்பையா அவருடைய வாதியான அவர் மகனுக்கு எழுதி வச்சிருக்கிற உயில் குறித்து ஒரு கேள்வி எழுப்புவதற்கே முதல்ல இந்த பிரதிவாதிக்கு தகுதி இல்லை. அந்த உயிலை வந்து இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 படி நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கூட இவங்க வைக்க முடியாது. இந்த பிரதிவாதி வந்து சர்வே எண் 23 மொத்தம் 1 ஏக்கர் 17 செண்டில் வெறும் 36 ஏக்கால் செண்ட நிலத்தை தான் கிரயம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கிரயத்துக்குள்ளே தான் அவங்க நின்றுக்கிடணும். அதை விட்டுட்டு மீதி 80 செண்டும் என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கட்சி பண்ண முடியாது. இந்த பெத்தப்பையா அவர் மகனுக்கு எழுதி வச்சிருக்கிற உயில் குறித்து ஒரு கேள்வியும் எழுப்ப முடியாது. அதற்கு அவருக்கு தகுதியும் இல்லை. அதனால் 2 கீழமை நீதிமன்றங்களும் இந்த வழக்கில் இந்த வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருப்பது சரிதான், இந்த செகண்ட் அப்பீல விசாரிப்பதற்கு எவ்வித முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதியான பாக்கியம்மா தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பீல டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உயில் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு முதல்ல யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா, அந்த உயிலை எழுதி வைத்தவரின் குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர்கள், இரத்த சொந்தங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. வேறு ஒரு மூன்றாவது நபர், அந்த குடும்பத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத நபர், அந்த உயிலை எழுதி வைத்தவர் அல்லது அந்த பயனாளிக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி உயில் குறித்து ஒரு கேள்வி எழுப்ப முடியாது. அதுக்கு இந்த தீர்ப்பை வந்து நாம் பயன்படுத்திக்கிடலாம்.
இப்போ ஒரு வழக்கை சிவில் சூட்டு போட்டு நம்ம ஒரு உயிரை வச்சு கட்சி பண்ணுறோம் அப்படின்னா சம்மந்தமே நம்ம குடும்பத்திற்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு வேறு ஜாதிக்காரரு அல்ல வேறு மதத்தை சார்ந்தவர் அல்லது வேறு ஊருக்காரரு, நமக்கு எவ்வகையிலும் தொடர்பு இல்லாத ஒரு நபர் வந்து நாம் அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த உயிரை குறித்து ஒரு கேள்வி எழுப்ப முடியாது, அதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத தான் அந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த தீர்ப்பு கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட, கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.